அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இதுதான் எங்கள் வீட்டு வாசலில் நான் போட்ட புத்தாண்டுக்கான கோலம். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம். ஸோ இதனால் இன்றைக்கி மாக்கோலம் போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாக்கோலம் போட்டிருக்கேன். ஸோ இங்கேயுமே நான் கோலம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது சித்திரை கனின்னு சொல்லுவாங்க. ஸோ சித்திரை கனி வச்சுருக்கேன் நான். வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், அப்புறம் நெல்லிக்காய், அப்புறம் ஒவ்வொரு பழங்கள் வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்வீட் வச்சுருக்கேன், வெத்தலை பாக்கு வச்சுருக்கேன், மஞ்சள் குங்குமம். ஸோ நம்மக்கிட்ட என்ன நகை இருக்கோ அதை வைக்கலாம். வெல்லம் வச்சுருக்கேன், கண்டிப்பாக வெல்லம் வைங்க. அப்புறம் புது துணி இருந்தால் வைக்கலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரு சொல்ல தண்ணி வச்சுருக்கேன். ஸோ பூஜை செல்ஃபெலாம் நான் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் சித்திரை ஒன்று எந்த மாதிரி கொண்டாடுனீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கேஎஸ் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.